சந்திரயான் விண்கலத்திலிருந்து வெளியேறிய ரோவர் சாதனத்தில் பொருத்தப்பட்டிருந்த தகடு சூரியனை நோக்கி திரும்பும் வீடியோவை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் பால வெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பேசலாம் பால வெற்றிவேல், இஸ்ரோ வெளியிட்டுள்ள அந்த வீடியோவில் என்ன காட்சிகள் பதிவாகியிருக்கு, அந்த காட்சிகள் குறித்து விளக்குங்க. ஆனந்தி, சந்திரயான் லேண்டரில் இருந்து ரோவர் வெளியே வரும், அதாவது சாய்வு தளத்தில் ரோவருடைய 6 சக்கரங்களும் உருண்டு வெளியே வரும் காணொலியை இஸ்ரோ இன்று காலை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் மற்றொரு ஒரு முக்கியமான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்குது. அது என்னன்னா, லேண்டரில் இருந்து ரோவர் சாய்வு தளத்தில் உருண்டோடி வரும்போது அதில் உள்ள சோலார் மின் தகடுகள் சூரியனுடைய திசையை நோக்கி திரும்பும், அதாவது அது வந்து ஓபன் ஆகிற அந்த ஒரு காணொலி வந்து வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கு. இது வந்து ரோவருடைய இயக்கத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சந்திரயான் 3 திட்டத்தின் பொறுத்தவரை லேண்டர் பாதுகாப்பாக தரையிறங்கிவிட்டாலும் லேண்டரில் இருந்து ரோவர் தன்னுடைய 6 சக்கரங்கள் மூலம் உருண்டோடி நிலவினுடைய மேற்பரப்பில் வந்து அது 3 விதமான ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. இந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ரோவருடைய இயக்கம் அவசியம். லேண்டர் தரையிறங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ரோவருடைய செயல்பாடுகளுக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று லேண்டரில் இருந்து ரோவருக்கான சாய்வு தளங்கள் வந்து திறக்கப்பட்டன. இந்த சாய்வு தளங்கள் திறந்து ரோவர் இயங்குவதற்கான சுவிட்ச் ஆன் செய்யப்பட்ட பின்னர் ரோவர் வந்து லேண்டரில் இருந்து சாய்ந்து மெதுவாக இறங்கியது. அந்த இறங்கும் போது ரோவர் இயங்குவதற்கு தேவையான மின்சார சக்திக்காக சோலார் மின் தகடு வந்து சூரியனுடைய திசையை நோக்கி திரும்பியுள்ளது. அதுதான் அதனுடைய காணொலியை தான் தற்போது இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. இந்த காணொலி ரொம்ப ஒரு ரோவருடைய செயல்பாட்டில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் இஸ்ரோ என்னென்ன தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோவர் தரை இறங்குவதற்கான அந்த சாய்வு தளங்கள் வந்து இரட்டை வழித்தடமாக அமைக்கப்பட்டிருக்கதாகும். அதாவது 2 சக்கரங்கள், 2 வரிசை சக்கரங்கள் வந்து இறங்குவதற்காக சரியாக அந்த இரட்டை வரிசையில் வந்து அமைக்கப்பட்டதுனால வந்து ரொம்ப எளிமையாக திட்டமிட்டபடி ரோவர் தரையிறங்கியதாகவும், ரோவர் தரையிறங்கியதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, மொத்தமாக சந்திரயான் 3 திட்டத்தை பொறுத்தவரை 26 வகையான டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜஸ் வந்து, மொத்தமாக 26 வகையான இந்த மாதிரியான ஆப்ரேஷன்கள் நடைபெற வேண்டும் என்றும், இந்த ஆப்ரேஷன் நடத்துவதற்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் செய்தது பெங்களூரில் உள்ள US ராவ் செயற்கைக்கோள் மையம்தான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சந்திரயான் திட்டத்தினுடைய மொத்த அறிவியல் இயக்கங்கள், அது நிலவினுடைய மேற்பரப்பில் மேற்கொள்ள உள்ள அறிவியல் ஆய்வுகள் வந்து லேண்டரில் தொடங்கிருச்சு. இந்நிலையில் ரோவர்லையும் அதற்கான பணிகள் தொடங்கும். அதற்கான ஒரு முக்கியமான ஆயத்த முயற்சி தான் சோலார் பேனல் தற்போது ஓப்பன் ஆகியிருக்கு. சோலார் பேனல் ஓப்பன் ஆனதுனால ரோவரில் உள்ள 2 கேமராக்களும் இனி செயல்பட தொடங்கும். மேலும் அதில் பொருத்தப்பட்டுள்ள 3 அறிவியல் ஆய்வு கருவிகள், இந்த 3 அறிவியல் ஆய்வு கருவிகளுடைய செயல்பாடுகளும் தொடங்கும் என கூறப்படுகிறது. லேசர் இன்டியூஸ்டு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் எனப்படும் ஒரு ஆய்வு, ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், இந்த 2 ஆய்வுகளையும் வந்து முக்கியமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரோவர் வந்து நிலவினுடைய மேற்பரப்பில் மண் துகள்களில் இருக்கிற தனிமங்கள், இரும்புலிருந்து மெக்னீசியம் பொட்டாசியம் போன்றவற்றையும் வேதியியல் மாறுபாடுகளையும் வந்து லேசர் மூலமாகவும் புகைப்படங்கள் மூலமாகவும் எடுத்து அனுப்பும். இந்த எடுத்து அனுப்புவதற்கு தேவையான ஒரு இயக்கத்திற்கு சக்தி வேண்டும் அல்லவா, அந்த சக்திக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மின் தகடுக்கு வந்து பொருத்தப்பட்டிருக்குது. இந்த சூரிய மின் தகடு வந்து தற்போது டிப்ளாய்ட் ஆயிருக்கு. அதுக்கான காணொலியை தற்போது இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.